வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். வணக்கம். திராவிடத்தை எதிர்க்கிறேன்ற பேரில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் தமிழ்த்தாய் வார்த்தையே தேவையில்லை, இந்த தமிழ்த்தாய் வார்த்தையை தூக்கி விடுவேன் அதிகாரத்துக்கு வந்தால் அப்படின்னு சீமான் அவர்கள் சொன்னது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாயிருச்சு. அதற்கு பதிலாக திருப்பி சொல்லியிருக்கார், நாங்கள் பாண்டிச்சேரிக்கும் தமிழகத்திலும் பாரதிதாசன் பாட்டு வைக்கிற மாதிரி ஒரே பாடலாக இருக்கும்னு சொல்லியிருக்கார். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் திராவிடத்தை எதிர்க்கிறேன்ற ஒரு பேரில் தமிழ்த்தாய் வாழ்த்தே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது, நீக்குவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரின்னு கேட்குறாங்க. இல்லை, தமிழ்த்தாய் வாழ்த்தை நீக்குவேன் அண்ணன் சொல்ல, மாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு, நீக்குவேன்னு சொல்லலை. ஒன்று பேராய கட்சி காங்கிரஸ் கட்சி இங்கே ஆட்சியில் இருந்து, அப்போ அவர்கள் ஏதாவது ஒரு வாழ்த்து வச்சுருந்துருப்பாங்க. அது என்ன வாழ்த்து வச்சுருந்தாங்க? அது இறைவணக்க பாடல் கூட வச்சுருந்துருக்கலாம். அதை ஏன் மாற்றினீங்க? மதச்சார்பற்ற பாடல் வேணும், தமிழ்த்தாய் வாழ்த்து வேணும், அந்தந்த மொழிக்கான வாழ்த்து வேணும்ன்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த இந்த பாடலில் இருந்த வரிகள் சில வரலாறை சொல்லுதில்லை. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்தவே அப்படின்னு அவர் எழுதுகிறார். இதுக்குள்ளே ஒரு வரலாறு இருக்குல்ல. அப்போ இத்தனை மொழிகள் இந்த தமிழ்லேருந்து தான் பிரிஞ்சிருக்கு, அந்த இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ் தான் அப்படின்ற ஒரு வரல், அதை ஏன் நீக்கினீங்க? அதை யார் உங்களை நீக்க சொன்னது? ஆரியம் போல் வழக்கு உலக வழக்கொழிந்து, அந்த வார்த்தை வார்த்தை நீக்கிறது அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆரியத்தை வந்து உலகக்கு உலக வழக்கொழிந்து போனது. நான் இப்பயும் கேட்குறேன், ஆரியம் ஆரியம் உலக வழக்கில் எங்கே இருக்குது அதை மட்டும் சொல்லுங்கள். ஆரியம் உலக வழக்கில் எங்கே இருக்குது? தொன்மையான மொழி நீங்கள் சொல்கிறீங்க, தமிழகத்தினுடைய இந்தியாவுடைய தொன்மையான மொழிகளில் தமிழுக்கு அடுத்ததாக நீங்கள் சமஸ்கிருதத்தை சொல்கிறீங்க. ஆரியர்கள் சில பேர் சொல்லுவாங்க தமிழுக்கு மூத்ததுன்னு கூட சொல்லிக்குவாங்க, அவ்வளோதான். ஆனால் வரலாறு அப்படி இல்லை, ஆய்வுகள் அப்படி சொல்லலை. தமிழில் இருந்தால் இன்றைக்கி வந்து அமெரிக்க மொழிகள் வல்லுநர் இந்த இவர் குரியர் வந்து அவர் சொல்கிறாரு, ஜேம்ஸ் குரியர் சொல்கிறாரு, இது வந்து மனிதன் காடுகளில் வாழ்ந்தபோது எழுப்பிய ஓசைகள் எல்லாம் அந்த தமிழ் வழி வடிவத்தில் இருக்குது, குரல் வடிவத்தில் இருக்குது. அப்போ தமிழ் தான் உலகத்தின் மூத்த மொழி என்பதற்கான சான்றுகள் இருக்குன்னு அவரே சொல்லிடுது. இல்லை, இப்போ இந்த தமிழ் தலைவத்தில் நீங்கள் என்ன குறை சொல்கிறீங்கன்னு புரியலையே. தமிழை தமிழை நீங்கள் வந்து தமிழர் தமிழர்னால் திருநாடாம் அப்படின்னு வந்ததுன்னா எங்களுக்கு ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இல்லாத திராவிடத்தை ஏன் கொண்டு வந்து இங்கே வைக்கிறீங்க? 71 இது வந்து கலைஞர் பிரிவிலேயே ஆக்கியாச்சு. இதை அவர்கள் பிரிவில் இத்தனை வருடம் இல்லாதது இப்போ ஏன் இவ்வளோ ஒரு சர்ச்சையாகணும்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை, எது ஒன்றும் நீங்கள் வந்து கல்கத்தான்ட்டு வெள்ளக்காரங்காலத்து வந்து கல்கத்தான் தான் சொல்லிகிட்டு இருந்தோம். ஏன் அவர்கள் கொல்கத்தான்னு மாற்றினாங்க? அப்போ அவங்க அந்த அந்த சொல்லாடலில் ஏதோ ஒரு அவங்களுக்கான பண்பாடு கலாச்சாரங்கள் அந்த சொல்லாடலில் இருக்கு இல்லை. பெங்களூர்னு பெங்களூர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் நம்ம காலங்காலமாக, பெங்களூர்னு தான் சொல்லிவிடுவோம். பெங்காலூருன்னு அவன் ஏன் மாற்றுறான்? அப்போ அவனுக்கு ஒரு பண்பாடு கூறுகள் அங்கே இருக்குல்ல, இப்போ தானே மாற்றினாங்க. நம்ம பம்பாய் பம்பாய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஏன் மும்பைன்னு அவன் மாற்றுறான்? அவனுடைய பண்பாடு அங்கே மும்பாதேவின்ட்டு ஒரு தேவி இருந்து அந்த தேவியின் அடிப்படையில் வந்தது தான் பம்பாய். அவன் வெள்ளக்காரன் உச்சரிப்பு தப்பாக ஒப்பறிச்சுட்டான், அவன் பம்பாய்னு சொல்லிட்டு போயிட்டான், நான் வந்துட்டேன் எனக்கு மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க இல்லையா. அப்போ அவர்கள் பண்பாடுகளை மீட்டெடுக்கக்கூடிய உரிமை வந்து ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் இருக்கா இல்லையா? அந்த அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம், இல்லாத திராவிடத்தை நீங்கள் ஏன் வந்து வலிந்து கொடுத்துறீங்க? நீங்கள் வந்து தொடக்கமே ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே சேர்த்த உடனே முதல் வகுப்புலேயே நீராறும் கடல் கொடுத்தான்னு பாடுறீங்க. இப்போ நீராறு அந்த குழந்தைக்கு முதல்ல எதை சொல்லிக் கொடுங்க? திராவிட நாள் திருநாடும் அப்படின்னு இல்லாத ஒன்றை ஏன் சொல்லித்தரீங்க தான் நாங்கள் கேட்குறோம். மாற்றுங்க அந்த வரி, இந்த பாடலை மாற்றுங்க. பாவேந்தர் நல்ல பாடலாம் எழுதியிருக்காரு. தமிழுக்கும் அமுது என்று பெயரை விட ஒரு தமிழ் தாய் வாழ்த்துருக்கா சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு பிரச்சனையே அந்த திராவிட நாள் திருநாடுன்ற வார்த்தை தான். அதுவும் அது பிரச்சனை தான். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்தவேன்னும் போது அதுக்குள்ளே என்னுடைய வரலாறு ஒன்று இருக்குது, என் மொழியினுடைய வரலாறு ஒன்று இருக்குது, அந்த ஏன் மாற்றுறீங்க நீங்கள்? இருக்குது இல்லையா, அவனுக்கும் ஒரு மொழி வரலாறு இருக்குது. நீங்கள் வந்து நாங்கள் மட்டும்தான் மொழி வெறியர் அப்படின்லாம் இவங்கெல்லாம் மொழி சாவாலிஸ்ட் மொழி வெறியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, உலகத்தில் எல்லோரும் தன்னுடைய மொழியை மதிக்கிறான். இன்றைக்கி வந்து பிரிட்டிஷுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் வந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 24 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனால் இப்போ இந்த ஆங்கில சொற்களை இப்போ பிரான்ஸ் ஏற்றுக்க மாட்டான், ஒரு சொல்ல கூட ஏற்றுக்க மாட்டோம். அங்கே வந்து ஒரு புதினம் எழுதினாலோ ஒரு சிறுகதை எழுதினாலோ எது ஒரு கட்டுரை எழுதினாலோ கவிதை எழுதினாலோ அந்த மொழியியல் துறைக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க.
அவர்கள் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு வேற்றுமொழி சொற்கள் இதில் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தின பிறகு தான் அதை அச்சிட்டு வெளியிடவே முடியும். இல்லை, திராவிடம்ங்கிறது ஒரு இனம், அந்த இனத்தையே வந்து நீங்கள் அந்த சொல்லிருந்து எடுக்கிற முயற்சிக்கிறாங்க. திராவிடம் என்ற ஒரு இனம் அப்படின்னு எங்கே இருக்குது? அதை மட்டும் சொல்லுங்கள். யார் திராவிடம் சொல்லுங்கள். திராவிடம் எப்படி ஒரு இனமாகும்? தமிழர் ஒரு இனம், மலையாளி ஒரு இனம், கன்னடர் ஒரு இனம், தெலுங்கர் ஒரு இனம், மராட்டியர் ஒரு இனம், இவ்வளோ பஞ்சாபியர் ஒரு இனம். இங்க இவ்வளவு மிகப்பெரிய பெருமையாக திராவிட மாடல்றாங்க, திராவிட நாடுங்கிறாங்க. இல்லை, அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இதை நிறுவ பார்க்கிறார்கள், முற்று முழுதுமாக நிறுவ பார்க்கிறார்கள். ஏன் வந்து சித்தலிங்கி அவர் கர்நாடக முதலமைச்சராக இருந்தார், அவர் வந்து என்னை யாராவது கண் இது திராவிடன் சொன்னால் செருப்பால் அடிப்பான்னு இந்த இந்த வலிமையான சொல்லையே அவர் ஏன் சொல்கிறார்? தன்னை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம் சொல்கிறீங்க, ஆனால் என்னை திராவிடன் சொன்னால் நான் செருப்பால் அடிப்பேன் அவர் ஏன் சொல்கிறாரு? அப்போ தன்னை திராவிடனாக்கா அவர் அடையாளப்படுத்திக்க அவர் விரும்பலை, தன்னை ஒரு கன்னடியனாக தானே விரும்புகிறாங்க. தான் நான் ஒரு கன்னடியன்றதில் தானே அவங்க பெருமை கொள்கிறாங்க. நீங்கள் ஏன் எங்களுக்கு வந்து திராவிட முகமூடியை போத்துறீங்க? அதெல்லாம் சொல்கிறோம், அது அதுதான் கேட்குறோம். அது புகுத்தாதீங்க, அப்படி போத்தாதீங்க. நான் தமிழனாக இருந்துட்டு போகிறது, நான் தமிழனாக இருப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல்னு கேட்குறேன். மொழியின் அடிப்படையில் தான் திராவிடர்கள் இனம் தமிழர்கள் வேறு நீங்கள் சொல்கிறீங்க. திராவிடர்கள் ஒருத்தங்க இல்லவே இல்லைங்க, திராவிடர்கள் ஒருத்தங்க இல்லை. இங்கே பூரா திராவிட கட்சிகள் தான் இத்தனை வருஷமாக இல்லை. அது அதுதான் இங்கே இந்த தமிழன் மீது புகுத்தப்பட்டது. உன்னை இந்தியன்னு புகுத்துவாங்க, திராவிடன் புகுத்துவாங்க, இஸ்லாமியன் புகுத்துவாங்க, கிறித்துவன் புகுத்துவாங்க. ஆனால் ஒருபோதும் இவனை தமிழனாக நீங்கள் மதிக்க மாட்டீங்க, தமிழனாக ஏற்க மாட்டீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம், நான் தமிழன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். நான் தமிழன் பெருமைக்குரியவன், அவன் தமிழனாக பிறந்ததாலே பெருமைக்குரியவன் சொல்கிறார் பாவேந்தர். நீங்கள் ஏன் அதை மறுதளிக்கிறீங்க, அதை மறைக்க பார்க்குறீங்க? அதுலேயே அவ்வளோ அருமையான வரிகள்லாம் வருது. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முறை அப்படின்ற வார்த்தைகள் நாங்கள் இல்லைன்னு சொல்லி பெருமைப்படுத்த. நீங்கள் ஒன்றே ஒன்று தாங்க, ஒரு இளைஞரைய நீங்கள் வந்து விரும்பத்தக்க பதார்த்தங்கள் எல்லாம் பரிமாறிட்டு, வடை பாயசம் அது இப்படி நீங்கள் என்னென்ன விரும்ப எல்லாத்தையும் பரிமாறி, ஏதாவது ஒரு மூளையில் ஒரு இடத்துல ஒரு மலத்தை தூக்கி வச்சா நீங்கள் உண்ண முடியுமா, சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அதே தான் சொல்கிறோம் நாங்கள், திராவிட அப்போ இல்லை, அவர் அந்த எங்கள் பாட்டனுக்கு புரிதல் இல்லை. மனோன்மணி சுந்தரனார் அந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்க. தமிழுக்கு இவ்வளவு இதை விட மிகப்பெருமை என்ன பண்ண முடியும்? எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே அப்படி இருக்குதுங்க. எது வேணும், என்ன ஆரம் எது போட்டாலும் அதில் ஒன்று கோணையாக இருந்ததுன்னா அதை நீக்கிட்டு வேறு தானே பண்ணுறோம். நீங்கள் ஏன் இல்லாத திராவிடத்தை அதில் புகுத்துறீங்க? அவர் வந்து என் பாடனுக்கு அப்போது புரிதல் இல்லை, அவர் எழுதிட்டு போயிட்டார். திராவிடம் என்ற சொல்லே இல்லாத ஒரு பாடலை வந்து பாவேந்தர் எழுதியிருக்கார், அதை நீங்கள் இப்போ வைக்க வேண்டியதுதானே? பாண்டிச்சேரியில் வச்சுருக்கிற மாதிரி அவங்களும் தமிழர்கள் தானே, நாங்களும் தமிழர்கள் தானே, தமிழ்நாடு தானே. பிரிட்டிஷ்காரன் இவன் பிரெஞ்சுக்காரன் வருவதற்கு முன்னாடி எல்லாம் தமிழ்நாடு தானே? ஆமாம். அவன் பிரிட்டிஷ்காரன் வந்து பிரித்து விட்டு போட்டால் அவன் ஒரு நிர்வாகத்தை வச்சுட்டு போட்டால், இருந்தாலும் அவர்கள் வந்து பாவேந்தருடைய பாட்டை தமிழ் தாய் வாழ்த்தாக அவர்கள் வச்சுருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, அப்போ புதுச்சேரிக்கான பாடல் நூல்களே கிடையாது, பாடல் நூல்களே தமிழ்நாட்டு பாடல் நூல்கள் தான் பயன்படுத்த முடியும். ஆரம்பத்தில் வந்து ஆனா முதல் வகுப்புக்கு ஆனா அவன் நான் சொல்லித்தார்களோ ஆ அணில் அப்படின்னு சொன்னாங்க, ஆவுக்கு அணிலை உதாரணம் காட்டுறாங்க. நான் பாவேந்தர் சொன்னார், ஆவை வந்து நாங்கள் வந்து இது கூடாது. அவர் வந்து பிரெஞ்சு அதிகாரத்துக்கு கீழே உள்ள பள்ளிக்கூடத்தில் அவர் ஆசிரியராக இருந்தார். அப்போ பிரெஞ்சு அரசுக்கு அவர் வந்து கோரிக்கை வைக்கிறார், ஒரு குழந்தை முதல்ல பார்க்கும்போது தாயை தான் பார்க்குது, பரிச்சயமாகுது, தாய் ஆவுக்கு அம்மா தான் போடணும், இது அணில் வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற. அப்போ இப்போ பிரெஞ்சு அதிகாரம் சொல்ல இந்த பாடநூலை பிரெஞ்சு அரசாங்கம் அச்சிடலை, இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்றது, ஆகவே அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம், நீங்கள் வேண்டுமானால் அணில் என்பதை அடித்து விட்டு அம்மா என்று சொல்லி கொடுங்கள். அந்த பிரெஞ்சு அரசாங்கம் சொல்லிடுச்சு, புத்தகம் அடிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லை, அதனால் பாடநூல்கள் அடிக்கிறதுக்கு காசு இல்லை, அதனால் நீங்கள் அம்மா என்று சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த உரிமையை வந்து பாவேந்தருக்கு வழங்குது. இது எல்லாம் தமிழனுடைய பெருமை தானே? இப்போ எல்லா இடத்துலையும் தமிழுடைய பெருமையை நிலைநாட்டணும் அப்படின்ட்டு ஒரு தமிழன் விரும்புவதில் என்ன தவறு இருக்குது? இல்லாத திராவிடத்தை புகுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதானே. இப்போ இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா, திடீரென்று திருமாவளவன் மீதும் விடுதலை சிறுத்தைகள் மீதும் சீமான் அவர்களுக்கு என்ன திடீர்னு ஒரு எல்முருகனை விமர்சித்து எல்முருகன் திருமாவளவன் விமர்சிக்கிறாரு, திருமாவளவன் எல்முருகனை விமர்சிக்கிறாரு.
நடுவில் ஒரு சீமான் அவர்களை வந்து எல்முருகனை திட்டி நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் வந்து திருமாவளவத்தை முதல்வாரது முழு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லியிருந்தா விட்டு இருந்தால் பரவாயில்ல. அருந்திதையர் உள்ளிய இடஒதுக்கீடை பற்றியும் நடுவில் பேசுகிறாரு. அப்படின்னு ஒன்று சிந்தனை செல்வன் அறிக்கையை பார்த்துருப்பீங்க இல்லையா, அவர் அறிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் திருமாவளவனை ஆதரிப்பது சரி, ஆனால் நீங்கள் பட்டியல் சமூகத்துக்கு எதிரானவர்கள் விடுதலை சேர்த்தகன்ற மாதிரி நடுவில் நீங்கள் திரிக்கிறீங்கன்னு சீமானா சொல்லியிருக்காரு. இல்லை இல்லை, இது வந்து இடஒதுக்கீடு வந்து ஆதி பட்டியலின மக்களுக்காக 17 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஆதித்தமிழர்களுக்காக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அது அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் என்றால் நாங்கள் கொடுக்கக்கூடாது என்று மறுக்கலை. நீங்கள் அருந்ததியர்கள் தமிழர்களே இல்லைன்னு சொல்கிறீங்களே. அருந்ததிகள் அது அருந்ததிகளில் பெருவாரியான பேர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், நாக்கியர் காலத்தில் வந்தவர்கள் அப்படி என்பதை நூல்கள் சொல்லுது, நாங்கள் சொல்லலை. நூல்கள் எழுதியிருக்கிறது ஐயத்தோ பரமசிவம் சுட்டிக்காட்டி அவருடைய கட்டுரைகளை சுட்டிக்காட்டியுள்ளது, பல வரலாற்று சான்றுகளுக்கு அதன் அடிப்படையில் சொல்கிறோமே தவிர நாங்கள் போய் வலிந்து அதை சொல்லலை. வலிந்து அவர்களை தெலுங்கர்னு நாங்கள் சொல்லலை. அறிஞர் பெருமக்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, சொல்லியதை எடுத்து சொல்கிறோம், அவ்வளோதான். படித்ததை எடுத்து சொல்கிறோம். இல்லை நீங்கள் வந்து அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை, உள் இடஒதுக்கீட்டை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, உள் ஒதுக்கீடு வேண்டாம், அவர்களுக்கு தனியான ஒதுக்கீடு கொடுங்க. இந்த 17 விழுக்காட்டிலிருந்து எடுத்து கொடுக்காதீங்க, இன்னும் ஒரு 3 விழுக்காடு சேருங்க. அதில் அந்த 3 விழுக்காடாக அருந்ததியர்களுக்கு கொடுங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லையே. இவர்களுக்கு கொடுத்துருக்கிறது கொஞ்சோண்டு அதுலேயே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு கொடுத்தீங்கனாக்கா இவர்களுக்கு இன்னும் குறையுதே அப்படின்னு சொல்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மண்ணின் மக்களாக இருக்கின்ற பறையர் சமூக மக்கள் அவர்களுக்கு 17 விழுக்காடு தான் இருக்குது. அதுலேயே பல பிரிவுகள் இருக்குது. பறையர் சமூகத்தில் ஏறக்குறைய ஒரு 72 பிரிவுகள் இருக்குது. அவர்களுக்கு இந்த 17 விழுக்காடு போதாது. நீங்கள் அதிலிருந்து ஒரு 3 விழுக்காட்டை எடுத்து கொடுக்காதீங்க, புதிதாக 3 விழுக்காட்டு மேலேருந்து பொதுப்பட்டியலேருந்து எடுத்து அவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதானே. அதில் உங்களுக்கு என்ன சிக்கல் வரப்போகுது? அவர்கள் அருந்ததியர்கள் தமிழர்களே இல்லைன்ற கருத்தை நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கும் சேர்ந்து திணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அந்த மாதிரி சொல்றதே கிடையாது. நீங்க அது அவர் நாங்களும் அப்படி சொல்ல கிடையாது. நாம் தமிழர் கட்சியும் அருந்ததியர்களை தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல கிடையாது. நாங்கள் படித்ததை, எங்கள் முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போனதை, பல கட்டுரைகளை இருக்கிறத, வரலாற்று சான்றுகளை எடுத்து சொல்கிறோமே. தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்போ உருது பேசுகிற முஸ்லீம்கள் என்ன சொல்லுவீங்க? இஸ்லாமியர்களை உருது பேசுகிறவங்களாம் உருது பேசுகிற முஸ்லீம்களாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தமிழர்களாக ஏங்க கேட்கணும். நான் வந்து இப்போ ஐயா பெரியார் அவர்களே சொல்கிறாரு, நீங்களும் வந்து ராஜாஜியும் அரசியல் முரண்பாடு உள்ளவர்கள், ஆனால் நட்பாக இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் உங்களுக்குள்ளே அரசியல் முரண்பாடு நிறையா இருக்குது, ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு நட்பு இருக்குதுன்னு, நானும் கண்ணாடியும் அவரும் கண்ணாடியும் அதனால் இருக்கலாம்னு சொல்கிறாரு. அவரே சொல்கிறாரு, பெரியாரே சொல்கிறார், நானும் கண்ணாடியும் அவரும் கண்ணாடியார், அதனால் அந்த பாசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து நீங்கள் வந்து நான் வந்து உருது முஸ்லீம், இந்த மண்ணின் வாழ்கிறவன் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிறதுல, உருது முஸ்லீம் நீங்கள் இருக்கக்கூடாது, இங்கே வாழக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னாதான் நீங்கள் வந்து அதை பாதகமாக நினைக்கிறேன். அதான் சொல்கிறேன், அதை இஸ்லாமியர்களுக்கு சொல்லும்போது அதை ரொம்ப சாஃப்டாக சொல்கிறீங்க, இவர்களுக்கெல்லாம் சொல்லும்போது தமிழர்களே இல்லைன்னு சொல்கிறீங்கன்றது உங்களுக்கு குற்றச்சாரு. இல்லை, தமிழர்களே நீங்கள் இந்த யார் வேணாலும் வாருங்கள், வாழுங்கள், நாங்கள் தான் ஆளுவோம்ன்றது தான் எங்களோட நிலைப்பாடு. நீங்கள் வாழக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் தெலுங்கர்கள் சொல்லிக்கிட்டே நீங்கள் வாழுங்க, உங்கள் தெலுங்கு சகோதரனால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம், ஆனால் நான் தமிழன் என்ற முகமூடி போடும்போது நீ என்னை ஆளை நினைக்கிறியோன்ற சந்தேகம் எனக்கு வருது. உங்களை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் ஒன்றும் மறுக்கலையே. நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, வாழக்கூடாது, வந்தியாரிக்கெல்லாம் வந்து வெளியே போங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்லலையே. நாங்கள் அது அப்படி எந்த காலகட்டத்திலையும் சொல்லலையே. உங்களை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான், சகோதரனாக ஏற்றுக்கிறோம். அதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? நீ ஏன் வந்து உன்னுடைய தாய்மொழியை நீ ஏன் மறுதளிக்கிற? அப்போ உன் தாய்மொழியை நீ ஏமாத்துறன்னு அர்த்தம். நான் என் தாய்மொழியை தமிழே நான் போட்டுறேன், என் உயிரினும் மேலாக தமிழை நான் நேசிக்கிறேன். அதே மாதிரி உன் மொழியை நீங்கள் நேசிங்க, நாங்கள் வேணான்னு சொல்லி உங்கள் மொழியை நீங்கள் நேசிங்கன்னு தானே சொல்கிறோம். நீங்கள் ஏன் உங்களை அதை மறுதளித்து என்னை வந்து நீங்கள் வந்து தமிழராக உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க? இல்லை, நீங்கள் இதில் எல்முருகனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்காருல்ல, நீங்கள் உங்களுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை இல்லை, நீங்கள் வந்து அவங்க கேட்குற அந்த உள் ஒதுக்கீடு தான். இப்போ அந்த ஒரு பட்டியலின சமூகத்துக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு வச்சிங்களேன், அது வந்து அந்த பட்டியல சமூக அந்த பட்டியல் இன சமூகத்திலே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எல்முருகனுக்கு கொடுக்குறாங்க.
பட்டியலின சமூகத்திலேயே பெரும்பாரியாக இருக்கிற பரையரின சமூகத்திற்கு யார் நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல, இந்த நாட்டை ஆளுகின்ற உரிமை, அமைச்சர் பதவி வகிக்கின்ற உரிமை அவர்களுக்கும் இருக்குல்ல அப்படின்ற அந்த கோணத்தில் பேசுவதே தவிர அவர் வந்து தாக்கணும்ன்ட்டுலாம் பேசலை. இல்லை, ஜாதிகளை பற்றி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற நாம் தமிழர், ஜாதிகள் நாங்கள் ஜாதி அடிப்படையில் நாங்கள் வந்து யாருக்கு சீட்டு கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் மட்டும் ஏன் பரையருக்கு ஏன் கொடுக்கல, நீங்கள் இவருக்கு நாங்கள் இந்த சமூகத்தில் சாதியம் இருக்குது, சதுர்வர்ணம் மயாசிஸ்டம் பகவானே சொன்னதாக நீங்கள் சொல்கிறீங்க. நான்கு சாதி, நான்கு வருணம், 4000 சாதின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. இந்த சமூகம் சாதியினால் கட்டுப்பட்டு இருக்கு, கட்டப்பட்டு இருக்குன்றதில் மாற்று கருத்தில் இன்றைக்கும் இருக்குது சமூகத்திலுக்கு. நாங்கள் வந்து முற்றிலும் அதை வந்து மறுதளிக்கலை. நாங்கள் என்ன கேட்குறோம், நாம் தமிழர் என்ன கேட்குறோன்னா, சாதி வாரி கணக்கெடுப்பு எடு, அந்த கணக்கெடுப்புக்கு அடிப்படையில் அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடு, நீ அள்ளி கொடுக்காத எண்ணி கொடு அப்படின்றோம். இவர்கள் 5 பேருக்கு 5 விழுக்காடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு 5 விழுக்காடு கொடு, ஆரியர்கள் 3 விழுக்காடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடு, அவங்கள பொதுப்பட்டியலில் கொண்டு வந்து முன்னேறிய பட்டியல் வகுப்பில் கொண்டு வந்து அவங்களுக்கு 10 விழுக்காடு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. இவங்க வந்து 20 விழுக்காடாக இருக்கக்கூடிய ஆதித்தமிழர்களுக்கு, அந்த பரையரண சமூகம் வந்து 20 விழுக்காடாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு 17 விழுக்காடு கொடுக்குறீங்க. அந்த 17 விழுக்காடில் 3 விழுக்காடை எடுத்து அருந்ததி என்ன மக்களை கொடுக்குறீங்க. அருந்ததி என்ன மக்களை கணக்கெடுங்க, பரையரண மக்களை கணக்கெடுங்க, வன்னியர் என மக்களை கணக்கெடுங்க, எவ்வளோ விழுக்காடு இருக்காங்களோ அந்த அடிப்படையில் 100 விழுக்காடு தான். பாமக ரொம்ப நாளாக சாதி வாரி கணக்கு ரொம்ப சொல்லிட்டு தான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும், ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது ஏன் இது மறுக்குது? இன்னைக்கு வந்து பீகாரில் அவர் நிதிஷ்குமார் தொடங்கி வச்சுட்டார் சாதி வாரி கணக்கெடுக்க எடுத்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடுன்ட்டு அவர் அறிவிக்கிறார். அதே மாதிரி இங்கே செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன். இது சமூக நீதி நாம் கட்சி, சமூக நீதி நாடு, சமூக நீதி மண்ணுன்னெலாம் சொல்கிறீங்களே, சமூக நீதி என்பது எல்லா சமூகங்களுக்கும் சமநீதி கொடுப்பது தானே சமூக நீதி, அதை தான் கொடுக்குங்கன்னு தான் நாம் தமிழர் தொடக்கத்திலேருந்து அண்ணா அதை தான் சொல்லிட்டு வர்றாரு. அதில் உங்களுக்கு என்ன சிக்கல் வருது? இல்லை, சாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி சொல்லலை. நீங்கள் பொதுவாக சாதிகளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இல்லை, சொல்கிறீங்க ஜாதி மதம் தேவைப்படு, நாங்கள் சீட்டு கொடுக்குறதே யாருக்கும் ஜாதி மதம் பார்த்து கொடுக்கறது கிடையாது, பொதுவான வேட்பாளர் தான் நிப்பாட்டோன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் விக்கிரவாண்டியில் காலங்கால ஒட்டு மொத்தமாக சாதியை உடனடியாக ஒழித்து விட முடியாது. இது வந்து இந்த சமூகம் சாதியினால் கட்டப்பட்டிருக்க சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்குது. அப்போ கற்றல் கற்பித்தல் ஓதுதல் ஓதுவித்தல் ஒரு சமூகத்துக்கு தான் ஒதுக்கிட்டீங்க, மற்ற சமூகங்கள் படிக்கக்கூடாது, படித்தா வந்து காதில் ஈயத்த காய்ச்சி ஊற்றணும், அது கேட்டால் காதில் ஈயத்த காய்ச்சி ஊற்றணும், படித்தா நாக்காக இருக்கணும்லாம் நீங்கள் தத்துவங்கள் எழுதி மனுதர தர்மத்தில் எழுதி வச்சுருக்கீங்க. அப்படி ஒரு பல சமூகங்கள் நீங்கள் வந்து பாரம்பரியமாக பாட்டம் பூட்டம் காலத்திலேருந்து கல்வி பயின்று வரீங்க. நாங்கள் வந்து இப்போ தான் முதல் தலைமுறை 2வது தலைமுறை படிக்கிறோம். நீ இப்போ காலங்காலமாக படித்து பாட்டம் பூட்டம் காலத்திலேருந்து கல்வி கற்று வர உன்னோட நான் வந்து சமதளத்தில் போட்டி போடணுன்னாக்கா வாய்ப்பு இல்லை. நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லோருக்கும் சமமா கொடுங்கன்றோம். இதுல ஒண்ணு சாதி நாங்கள் இடஒதுக்கீடு வேணாம்னு எங்கேயாவது சொல்லியிருக்கோமா? இடஒதுக்கீடு வேணும். இந்த மக்கள் இந்த சமூகத்தில் பல மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களாகவும் மாற்றப்பட்டிருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களாகவும் மாற்றப்பட்டிருக்காங்க. இப்போ அவர்களை எல்லோரையும் சமதளத்தில் வச்சு பார்க்காதீங்க. அப்போது அவங்களுக்கு இடஒதுக்கீடு தேவைப்படுது. அந்த இடஒதுக்கீட்டை சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒவ்வொரு சாதி எத்தனை விழுக்காடு இருக்காங்களோ அத்தனை விழுக்காடு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். பொட்டாம் பொதுவாக கொடுக்காதீங்க, அள்ளி கொடுக்காதீங்க, எண்ணி கொடுங்கன்னு சொல்கிறோம். இல்லை, இதே கருத்தை தான் விடுதலை சிறுத்தைகளும்லாம் வலியுறுத்துகிறாங்க. நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை முக்கியமாக எதிர்ப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். நாங்கள் விடுதலை சிறுத்தைகளை எதிர்க்கவே இல்லையே, நாங்கள் எங்கே எதிர்க்கிறோம்? எந்த காலத்துலையும் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் எதிர்க்கலையே. விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் எதிர்க்கலை, இப்போ அவங்களுடைய கணக்குன்னா ஒரு கூட்டணி கணக்குக்கு ஒரு இல்லை, அவர்கள் வந்து தேர்தல் கணக்குக்காக அருந்ததி இன மக்களுடைய வாக்கும் வேணும், அவர்களுடைய வாக்கை பறிக்கணும், எங்களுக்குள்ளே பிளவை ஏற்படுத்தாதீங்க, நாங்கள் அவங்க வாக்கை வாங்கி தான் நாங்கள் வெல்லணும், பட்டியல சமூகத்துக்குள்ளே எங்களுக்கு சிக்கலை உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது அவங்க வாக்கு வங்கி அரசியலை முன்வைத்து. இப்போ நாங்கள் வந்து வாக்கு வங்கி அரசியலை முன்வைக்கலை, நாங்கள் வந்து இந்த சமூகம் இந்த மக்கள் எல்லோருக்கும் சமமான உரிமை கிடைக்கணும்னு சொல்கிறோம். அதன் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு இருக்கிறதே பற்றாக்குறையாக இருக்குது, அதுலேயே ஒரு 3 விழுக்காட்டை எடுத்து கொடுக்காதீங்க, நீங்கள் அவங்களுக்கு தனியாக பொதுப்பட்டியிலேருந்து 3 விழுக்காடு கொடுங்க, நாங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை, பொதுப்பட்டியிலேருந்து எடுத்து கொடுங்க. அப்போது அந்த பட்டியலின மக்களுக்கு இந்த 17 இது ஒரு 3 கூடுதா இல்லையா? அப்போ 20 விழுக்காடுக்கிட்ட அவங்களுக்கு வந்து 19 விழுக்காடுக்கிட்ட வந்து கூடுதா இல்லையா? இதை கொடுங்கன்னு தானே சொல்கிறோம், நாங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்லவே இல்லையே.
இல்லை இல்லை, இதில் கடைசி இப்போ சீமான் அவர்கள் சொன்னதுக்கு எது கூட்டணி கணக்கு எழுதும் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் பல பேருக்கு பேசுகிறாங்க. இல்லை, நாங்கள் கூட்டணி கணக்கு போட்டு தேர்தல் அரசியல் நாங்கள் தான் சொல்லிட்டோமே. எங்களுடைய அரசியல் தேர்தல் அரசியல் இல்லை, எங்களுடைய அரசியல் மக்கள் அரசியல், மக்களுடைய நலனை தான் நாங்கள் பார்ப்போம். இதில் தேர்தல் கூட்டி கழித்து பார்த்து தேர்தல் வந்து தம்பி விஜய் அவர்கள் விரும்பாவிட்டாலும் நான் ஆதரவு அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. விரும்பாவிட்டாலும் ஆதரவு அளிப்பேன் என்பது தேர்தல் கூட்டணியில் இல்லை. அந்த கட்சி வளர்ந்து வருகின்ற கட்சி, அந்த கட்சிக்கு ஒடுக்குவதற்காக செயல்பாடுகள் வருகின்ற போது அதை எதிர்த்து நிற்போம், அதுக்கு வந்து அவர்களுக்கு அரண் அணிப்போம், துணை அணிப்போம் அப்படின்னு சொல்றதுனால இது எல்லாமே நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரைக்கும் தேர்தல் கணக்கே கிடையாது. எங்களுக்கு தேர்தல் அரசியல் செய்யணுன்ற அவசியம் எங்களுக்கு என்ன, தேர்தலில் தனித்து தான் நிற்க போறீங்க, நீத்து நிற்க போறோம், நாங்கள் அதை தெளிவாக சொல்லிடுறோம், தேர்தலில் தனித்து தான் நிற்க போறோம் அப்படின்றது. மிக்க நன்றி. தமிழக அரசியல் நிலவரங்களை பற்றி எங்களுக்கு விவாதத்திற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.